இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிலீஸ் ஆன ஒரு வித்தியாசமான ஹாரர் படத்தை தான் பார்க்க போறோம் ஹாரர் மட்டும் இல்லங்க டைம் டிராவல் டைம் லூப்னு ஏகப்பட்ட மண்டிய விஷயம் இந்த படத்துல இருக்கு இந்த படத்தை பார்த்த பாதி பேருக்கு இந்த படத்தோட எண்டிங் என்ன இந்த படத்துல என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது சுத்தமா புரியாது நாம முதல்ல இந்த படத்தோட கதையை பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னதான் சொல்லிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம டீடைலா பாக்கலாம் இப்ப இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னதுன்னு தெளிவா சொல்லிடுறேன் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா மாதிரி இருக்கிற ஒரு பெரிய புல் பொதற்குள்ள மாட்டிக்கிறாங்க சில அமான இருக்கிற அந்த புல் பொதற்குள்ள ஒன்ஸ் யாராவது வந்துட்டாங்கன்னா திரும்பி வெளியே போக முடியாது இது தெரியாம அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிறாங்க அவங்க உயிரோட அந்த புல் புதர் விட்டு வெளியே வந்தாங்களா இல்லையா அதுதான் இந்த டால் கிராஸ்ங்கிற படத்தோட கதை படத்தோட ஆரம்பத்திலே ஒரு பெரிய புல்வெளியை காட்டுறாங்க அது தாங்க டால் கிராஸ் அப்படியே கட் பண்ணி இப்ப அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் கார்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அண்ணன் பெரிய கேள் அவன் தங்கச்சி பேரு பெக்கி பெக்கி வந்து ஒரு ஆறு மாசத்து பிரெக்னென்ட் லேடி பெக்கியோட ஹஸ்பண்ட் எதோ ஒரு பிரச்சனைனால அவளை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க அதனால அவங்க அண்ணன் கேள் பெக்கி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சிட்டிக்கு வெளியில ஹைவேஸ் கிட்ட வேகமா போயிட்டு இருக்காங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது பெக்கி பிரெக்னென்டா இருக்கிறதுனால அவளுக்கு அப்பப்ப வாமிட் வரும் அதனால கார் ஒரு இடத்துல நிப்பாட்றாங்க பெக்கி வாமிட் எடுத்துட்டு இருக்கான் அந்த காருக்கு பக்கத்துல ஒரு பழைய சர்ச் இருக்கு அதுக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய புல் போதும் பெக்கி வாமிட் பண்ணி முடிச்சதும் அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் வருது நாம இங்க இருக்க தேவையில்ல திரும்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி கேலோ இந்த பேர் பாதி தூரம் வந்துட்டோம் நம்ம இதுக்கு மேல எதுக்கு திரும்பி போனோம் வா நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு சமாதானம் பண்ணி கொண்டுட்டு போறான் பெக்கியும் சமாதானமாகி ரெண்டு பேரும் கிளம்பலாங்க அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற அந்த புல் பதற்குள்ள இருந்து ஏதோ ஒரு சின்ன பையனோட சத்தம் காப்பாத்துங்க அப்படின்னு கேக்குது இந்த வாய்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே கேக்குது அந்த சின்ன பையன் என்ன காப்பாத்துங்க நான் ரொம்ப நாளா இங்க மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் பெக்கி அவன் அண்ணன் கிட்ட நம்ம அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் சரி கேள் வந்து பெக்கி இறக்கி விட்டு அவனோட காரை பக்கத்துல இருக்க அந்த சர்ச்சு அப்படி பார்க்கிங் பண்ணிட்டு வரோம் அங்க ஆல்ரெடி நிறைய கார் பார்க்கிங் பண்ணிருக்காங்க எல்லாம் பழசாயி தூசி பட்டு போய் கிடக்கு ரெண்டு பேரும் இந்த புல் போதற்கு வெளியில நின்று பாக்குறாங்க அந்த பையன் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்போ கேல் அந்த பையன் கிட்ட பேச ட்ரை பண்றான் தம்பி உனோட வாய்ஸ் கிட்ட தான் கேக்குது நீயும் கிட்ட தான் இருக்கு உனக்கு ரோடு தெரியல அப்படின்னு கேக்குறான் பதிலுக்கு அந்த பையன் இல்ல எனக்கு தெரியல நீங்க தயவு செஞ்சு வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான் இந்த நேரத்துல அந்த பையனோட அம்மா குரல் ஒன்று கேக்குது அவங்கள கூப்பிடாத டாபின் அப்படின்னு கேக்குது ஆமாங்க அந்த பையன் பேரு டாபின் அப்ப பெக்கிக்கு ஓ அம்மா பையன் ரெண்டு பேர் மாட்டிருக்காங்க போல அப்ப கேல் வந்து சரி நான் காப்பாத்திட்டு வரேன் சொல்லிட்டு அந்த புல் போதற்குள்ள போறான் பெக்கியும் அவளோட ஃபோன் மூலிமா எமர்ஜென்சி நம்பர் கால் பண்ணிட்டு பேசிக்கிட்டே அந்த புல் பொதற்குள்ளே போயிட்டே இருக்கான் பேசிக்கிட்டே இருக்கான் அந்த புல் பொதற்குள்ளே போக போக சிக்னல் கட்டாயிடுது ஃபோன் கட்டானதுமே கேளை பார்க்கறான் பக்கத்தில் காணோம் அப்போ பெக்கி உடனே கேள் பேரை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான் இங்கே கேள் அந்த பையன் டாபின் பேரை சொல்லி கத்திகிட்டு இருக்கான் கீழே ஃபுல்லாக சகதியாக இருக்குது அது எல்லாத்தையுமே பேசிட்டு போயிட்டே இருக்கான் அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது பெக்கி பெக்கியால் காணோம் அப்படின்ற மாதிரி பெக்கி பேரை சொல்ல கத்த ஆரம்பிக்கிறான் பெக்கி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சவுண்டு விட்றா ஓகே கேட்டுருது இப்போ அந்த பையன் டாபின் சத்தம் கேட்குது நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான் அப்போ கேள் டாபின் நீ தயவு செஞ்சு ஒரே இடத்துல நின்று பேசி நீ நகரா அது அங்கங்க சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்ப பெக்கி கேல் கிட்ட எனக்கு இந்த மாதிரி எதுவுமே சரிபடல நம்ம திரும்பி ரோட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கேல் சொல்றான் ஆனா அந்த சின்ன பசங்களும் அம்மாவும் என்ன பண்றது அப்படின்னு கேள் கேட்கறா இல்ல நம்ம முதல்ல ரோட்டுக்கு போய் அதுக்கப்புறம் வேற யாரோட ஹெல்ப்போட நம்ம உங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்றான் சரி முதல்ல நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேல் கேட்கும் போது பெக்கி ஒரு ஐடியா சொல்றா நம்ம ரெண்டு பேருமே அட்ட டைம்ல கையை தூக்கிட்டு ஜம்ப் பண்ணலாம் ஜம்ப் பண்ணும்போது நீ எங்க இருக்க நான் எங்க இருக்கனு ஓரளவுக்கு தெரிய வரும் அதை வச்சு நீ கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றான் ரெண்டு பேருமே ஜம்ப் பண்ண ரெடியா இருக்காங்க ஜம்ப் பண்றாங்க பக்கத்துல தான் இருக்காங்க ஓகே நான் உன்னை பாத்துட்டேன் மறுபடியும் ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜம்ப் பண்றாங்க தூரத்துல இருக்காங்க அப்ப பெக்கிக்கு தூக்கி வாரி போட்டுறது என்னது இது மாயாஜலமா இருக்கு அப்படின்ற மாதிரி அப்ப கால் பெக்கிய பார்க்க உடனே அவன் அவசர அவசரமா பெக்கி பெக்கின்னு கத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறான் அப்ப கேல் திடீர்னு கால் தடிக்கி கீழே சேத்துல விழுந்துடா மூஞ்சி ஃபுல்லா சேர ஆயிடுது அப்ப பக்கத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல பாக்குறான் ஒரு நாய் சத்து கிடக்குது ஃபுல்லா ஈ மொக்கிது அந்த நாய் டாலர்ல அந்த நாயோட பேர் போட்டுருக்கு அது பேரு ஃப்ரெடி பெக்கி நாம இங்க இருக்கவே கூடாது சீக்கிரம் ரோட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ரோட்டை நோக்கி அலைஞ்சுகிட்டே இருக்காங்க அலைறாங்க அலைறாங்க ஆகுது அலைஞ்சுகிட்டே தான் இருக்காங்க பெக்கி ஒரு பிரெக்னென்ட் லேடின்றதுனால அவளால நடக்க முடியல அந்த இடத்துல வந்து உட்காந்துறான் அப்ப திடீர்னு புதற்குள்ள ஒரு ஆள் வராரு அவரு பேரு ரோஸ் யார் நீங்க அப்படின்ற மாதிரி பேக்கி கேட்கும் போது பதிலுக்கு அவர் இந்த இடத்துல தான் நான் என்னோட பையனையும் ஒய்ஃபையும் தொலைச்சிட்டேன் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப கேள் பெக்கி உனக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கத்துறான் அப்ப பெக்கி வந்து இங்க ஒண்ணு இல்ல நான் ஒருத்தர் கூட சேஃபா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரு கூட மூவ் ஆக ஆரம்பிக்கிறா அவரும் நீ கூடவே வா இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நீ தொலைஞ்சிருவே அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கூடவே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அன்னைக்கு ராத்திரி ஆகுது கேள் கத்தி கத்தி சோந்து போய் கீழே உட்காந்துறான் அப்ப திடீர்னு பின்னாடி ஒரு பையனை பார்க்கறான் அவன் பேர் தான் டாபின் அவனை காப்பாத்துறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க அந்த பையனும் ஆல்ரெடி அவனோட ஃபேமிலியோட இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான் அந்த பையன் டாபின் ஒரு செத்த காக்காவை கையில வச்சிருக்கான் அவன் நின்ற இடத்துல ஒரு குளி தோண்டி அந்த காக்காவை புதைக்கிறான் அப்போ ஒரு விஷயம் சொல்றான் இந்த இடத்துல உயிரில்லாத பொருள் எங்க இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இந்த கிராஸ் உயிரில்லாத பொருள் கிட்ட வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான் அப்ப கேள் டாபின் கிட்ட நீ எப்படி இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போது டாபின் சொல்றான் யாரோ ஒரு ஆள் எங்க பேரை சொல்லி காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்தினாரு தான் நாங்க உள்ள வந்தோம் ஃபேமிலியோட மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி டாபின் சொல்றான் அப்ப கேள் டாபின் கிட்ட நீ எத்தனை நாள் இங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது போது பதிலுக்கு டாபின் எனக்கு தெரியாது நான் ரொம்ப நாளா இங்க இருக்க

சொல்லி கத்துறா ஆளை காணும் அப்புறம் அவன் அண்ணன் கேள் பேர் சொல்லி கத்துறா அவனும் ஆளை காணும் முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் திடீர்னு ஒரு உருவம் இவ்வளவு பிடிச்சிருக்கு இங்க இந்த சின்ன பையன் டாபின் கேல ஏதோ ஒரு பெரிய கல்லு கிட்ட கூட்டு வந்துட்டு அந்த பையன் போய் அந்த கல்லை தொடுறான் அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி புல்லரிக்குது இருக்குது ஹே கேல் இதை வந்து தொட்டு பாரு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான் கேலும் அப்படியே ஒரு மாதிரி தயங்கிட்டு அந்த கல்லை தொடலான்னு வரான் பார்க்கவே ஒரு பெரிய எரிக்கல் மாதிரி இருக்கு அந்த கல்லுல ஏதோ சிம்பிள்ஸ் வேற போட்டுருக்கு இவன் தொடலான்னு வரும்போது திடீர்னு பெக்கி கத்துற சவுண்ட் கேட்குது பெக்கி என்ன யாராவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்துறா அப்ப கேல் அவன் தங்கச்சி பேரை சொல்லிட்டு அப்படியே அந்த புதற்குள்ள ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படியே கட் பண்றாங்க இது வரைக்கும் ஒரு பார்ட் ஒன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க இதுக்கப்புறம் புது பார்ட் மாதிரி ஆரம்பிக்க போது இந்த படமே அடுத்த நாள் விடிய இப்ப இன்னொரு கேரக்டர் என்டர் பண்றாங்க அவர் பேரு தான் டிராவல்ஸ் அவர் வேற யாருமே இல்லங்க நம்ம பெக்கியோட ஹஸ்பண்ட் தான் அவர் பெக்கியை தேடிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு அப்ப நடுவில் ஒரு பெட்ரோல் பங்க்ல காரை நிப்பாட்டி பெட்ரோல் ஃபில் பண்றாரு அங்க இருக்கிற ஒரு லேடி கிட்ட பெக்கி கேள் ரெண்டு பேரோட போட்டோ காமிச்சு இவங்கள பாத்தீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாரு அவங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க அப்புறம் வண்டி எடுத்துட்டு ஹைவேஸ் கிட்ட வந்துட்டே இருக்காரு ரைட் சைட்ல ஒரு பழைய பில்டிங் பாக்குறாரு அப்புறம் லெஃப்ட் சைடுல அந்த பழைய சர்ச்சை பாக்குறாரு அந்த சர்ச்சை கிராஸ் பண்ணும்போது கேலோட கார் இருக்கிறத பாத்துறாரு அப்புறம் அந்த கார் வந்து பாக்குறாரு இடமே இல்லை அந்த காரே ஃபுல்லாக தூசி போட்டு போய் கிடக்கு அப்போ அந்த பக்கத்தில் சர்ச்சுக்குள்ளே போய் பார்க்குறாரு அந்த இடமே ஃபுல்லா பால் அடைஞ்சு போய் கிடக்கு அங்கே ஒரு டோர் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது அப்போ வெளியில் வந்து அந்த சர்ச்சோட போர்டை பார்க்குறாரு அதில் வந்து இந்த சர்ச் வந்து கருப்பு பாறை இடமிருந்து மீட்கும் அப்படின்னு போட்டிருக்கு இவருக்கு ஒன்றுமே புரியல இவங்க எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நடு ரோட்டில் நின்று முடிச்சுட்டு இருக்காரு அப்போ கீழே ஒரு புக் பார்க்குறாரு அந்த புக்கில் பெக்கின்னு பேர் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக அது பெக்கியோட புக் தான் அந்த புக் பக்கத்தில் அந்த புதர் இருக்கும் சரி இதுக்குள்ளே தான் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவனும் அந்த புதற்குள்ளே போகிறான் பெக்கி பெக்கின்னு கத்திட்டு போயிட்டே இருக்கான் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை சரி திரும்பி வரும்போது வழி மறந்துடக்கூடாது வாங்குறதுக்காக மேல சூரியனை பாத்துக்கிட்டும் சைட்ல இருக்கிற புல் கட்ட ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காரு ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் அந்த முடிச்ச எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடும் மேலே இருக்க சூரியனை மட்டும் பாத்துட்டு போயிட்டே இருக்காரு ஒரு குட்டி தருணத்துல மேலே இருக்கிற சூரியனை பாப்பாரு திடீர்னு சூரியனை காணும் ஆப்போசிட்ல இருக்கும் என்னடா இது மாயஜலமா இருக்கும் அப்படின்ற மாதிரி குழப்பத்தோடய சரி பெக்கி பெக்கின்னு கட்டிட்டு போயிட்டே இருக்காரு அன்னைக்கு ராத்திரி ஆகுது அப்புறம் சோந்து போய் பெக்கியோட போட்டோ வச்சுட்டு அவளை நினைச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது சுத்தி முத்தி பாக்குறாரு யாருமே இல்ல அப்புறம் திடீர்னு திரும்பி பாக்குறாரு அந்த டாபின் பயணிக்கிறான் யாரா நீ அப்படின்னு கேட்கும் போது இங்க நிறைய சத்தம் கேக்குது பாரு எல்லாத்தையுமே ஒத்து கேளு அது போற போக்குல என்ன உனக்கு கூட்டிட்டு போய்டும் மாதிரி சொல்றான் என்னடா சொல்றான் அப்படின்னு கேட்கும்போது இல்ல இங்க நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு மத்தவங்களை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றான் அப்ப நீ என்ன பாக்க வந்தேன்னா உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கறான் பதில் கவன எனக்கு நல்லாவே தெரியும் நீ பெக்கிய தேடி வந்த அப்படின்னு அவன் சொல்றான் ஏ யாரா நீ உனக்கு எப்படி பெக்கிய பத்தி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் டாபி எனக்கு ஒன்னு ஞாபகம் இல்ல அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான் அப்புறம் அந்த சின்ன பையன் கிட்ட உனக்கு பெக்கி இருக்கிற இடம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியும் நான் உனக்கு காட்டுறேன் பட் நீ அதை பார்க்கணுமா அப்படின்னு அவன் கேட்கறான் இவன் பரவாயில்ல நான் பெக்கிய பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான் உடனே அந்த சின்ன பையன் சரி என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான் அப்புறம் ஒரு இடத்துல பெக்கியோட பணத்தை காட்டுறா இவ பணமா இருந்தனால தான் ஈஸியா கண்டுபிடிச்சா ஏனா இந்த கிராஸ் பணத்தை எதுமே பண்ணாத அப்படினு சொல்றான் டிராவிஸ் பெக்கி பணத்தை பார்த்த உடனே பயங்கரமா அழக ஆரம்பிக்கிறான் அப்புறம் பக்கத்துல பார்க்கறான் அந்த பையன் டாபின காணோம் டாபின் டாபின கத்துறான் வாளைய காணோம் அடுத்த நாள் விடியுது டிராவிஸ் முழிச்சு பார்க்கறான் பக்கத்துல பெக்கியோட பணம் இருக்கு அவளோட கழுத்துல இருக்க அந்த செயினை மட்டும் எடுத்து வச்சிட்டு சரி நாம இந்த இடத்து விட்டு கிளம்பலாம் அப்படிங்கற மாதிரி டிராவிஸ் போயிட்டு இருக்கான் போறான் போறான் போயிட்டே இருக்கான் அப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது யாருன்னு பார்த்தா அந்த ரோட்டுக்கு வெளியில டாபின அவனோட ஃபேமிலியும் இருக்காங்க இதுதான் இந்த படத்துல ஒரு வித்தியாசமான டார்னிங் பாயிண்ட் ஏனா இது ஒரு டைம் லூப் இந்த புல்லுக்கு இந்த பக்கம் இருந்தா டைம் வந்து ரிவர்ஸ்ல ரிவர்ஸ்ல போயிட்டே இருக்கும் இந்த புல்லுக்கு அந்த பக்கம் அதாவது ரோடு சைடு இருந்தா டைம் வந்து ஸ்டில்லா அப்படியே தான் இருக்கும் உண்மையை சொல்லணும்னா அந்த சின்ன பையன் டாபினும் அவனோட ஃபேமிலியும் தான் அந்த ரோடு கிட்ட வந்துட்டு இருக்காங்க இவரோட சத்தம் கேட்ட உடனே அந்த புல்லுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த புல்லுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க தான் இந்த சின்ன பையன் டாபினும் அவனோட ஃபேமிலியும் இந்த புல்லுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க இவங்க வந்து மாட்டினதுக்கு அப்புறம் இவங்க கத்தின கேட்டு தான் நம்ம கேலும்பிக்கும் உள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க இது ஒரு டைம் லூப்பாவே போயிட்டே இருக்கு இந்த புல்லுக்குள்ள வந்துட்டா இதுதான் இந்த டைம் லூப்போட ஒரு ரூல் இந்த புல்லு வந்து ஒரு டைம் லூப் மாதிரி ஆகிட்டே இருக்கும் டே டு டே இது ஒரு நடந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் இந்த படத்துல ஒரு மைண்ட் குழப்பற ஒரு விஷயம் கூட சொல்லலாம் மேற்கொண்டு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் புள்ளுக்குள்ள இருக்கிற டிராவிஸோட சத்தம் கேட்ட உடனே புள்ளுக்கு வெளியில இருக்கிற டாபின் அவங்க அம்மா கிட்ட யாரோ என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்ப டாபினோட நாய் ஃப்ரெட்டி அந்த புதற்குள்ள கத்திக்கிட்டே ஓடி போது அந்த நாயை துரத்துக்கிட்டே டாபின் வரா அந்த டாபினை துரத்திக்கிட்டே அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் உள்ள வந்துடுறாங்க தான் வந்து மாட்டிக்கிறாங்க இப்ப டிராவிஸ் டாபின் கிட்ட நீ புள்ளுக்கு வெளியில அந்த ரோட்ல இருந்தானா தயவு செஞ்சு உள்ள வராதா அப்படின்னு சொல்றான் பட் ஆல்ரெடி உங்க ஃபேமிலி எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க அந்த சின்ன பையன் டாபின் அந்த நாயை தேடிட்டு ஏதோ ஒரு பக்கம் போயிடுறான் இவனை தேடிட்டு அவங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு பக்கம் போயிடுறாங்க ஆளாளுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு ஏதோ ஒரு பக்கம் போயிடறாங்க அவ்வளவுதான் ஒன்ஸ் இந்த புள்ளுக்குள்ள அவங்க தனித்தனியா போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள கண்டுபிடிக்க முடியும் அப்ப அந்த சின்ன பையன் டாபினோட அப்பா ரோஸ் அவர் அவங்க ஒய்ஃபையும் பையனையும் தேடிக்கிட்டு ஏதோ ஒரு பக்கம் வந்துறாரு குறுக்க ஒரு பெரிய பாறை இருக்கிறத பாக்குறாரு அது அந்த கருப்பு கல் அவர் அந்த கல் பாக்குறாரு ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கல்லை வந்து டச் பண்றாரு அப்டே கட் பண்ணிடுறாங்க அடுத்த நாள் முடியுது அந்த புல் மறுபடியும் டைம் லோ பண்ண ஆரம்பிக்குது அதாவது கடந்த காலத்தை மறுபடியும் திரும்பி கொண்டு வருது இப்போ பார்ட் ஒன் மறுபடியும் ஆரம்பிக்குது அதாவது பெக்கியும் கேலும் கார்ல இருந்து வராங்க அப்ப வெளியில பாக்குறாங்க அந்த பையனோட சத்தம் கேக்குது இவங்க அந்த நேரத்துல உள்ள போறாங்க அப்ப மறுபடியும் மாட்டிக்கிறாங்க இதுதாங்க இந்த படத்துல ஒரு சிக்கலான விஷயம் இதுக்கு பேர் தான் டைம் லூப் இது எல்லாத்தையுமே பண்றது யாருன்னு பார்த்தா அந்த புள்ளுங்களுக்கு நடுவுல இருக்குல்ல அந்த கல்லு அந்த கல்லு தாங்க இவ்வளவும் பண்ணுது சரி இப்ப கதையை பார்ப்போம் இவங்க ரெண்டு பேரும் அந்த புள்ளுக்குள்ள வந்ததுமே அந்த சின்ன பையன் டாபினோட பேரை சொல்லி கத்துறாங்க இதே நேரத்துல தான் அந்த புள்ளுக்குள்ள நம்ம டிராவல்ஸ் இருக்கான் நம்ம டிராவல்ஸ் பெக்கியோட சவுண்ட் கேட்ட உடனே பெக்கி பெக்கின்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிக்கிறான் இவனோட சவுண்ட் பெக்கி கேக்குது டிராவல்ஸ் நீ எப்போ இங்க வந்த அப்படின்னு பெக்கி கேட்கும்போது போது டிராவல்ஸ் சொல்றான் நான் ஒன்ன தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான் டேய் நான் ஆனா இப்ப வந்து நீ எப்ப என்ன தேடி தெரியுது வந்த அப்படின்னு கேட்கும் போது இவங்க எல்லாருக்குமே ஒரு குழப்பமா இருக்கு அப்ப அந்த சின்ன பையன் டாபி நான் யாராவது காப்பாற்ற வாங்க என்னோட நாய் இங்க செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் நம்ம டிராவல்ஸ்க்கு ஒரு ஐடியா தோணுது இந்த இடத்துல செத்து போன பொருளை ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அப்படின்றதுனால டாபி நீ இறந்து போன நாய்க்கு பக்கத்துல நின்று ஏதாவது பேச்சு கூட நான் உன்னோட வாய்ஸை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பெக்கி கே டிராவல்ஸ் மூணு பேருமே அந்த சின்ன பையன் டாபினோட சத்தத்தை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்து நாலு பேருமே ஒண்ணு சேர்ந்துறாங்க இப்ப பெக்கி டிராவல்ஸ் கிட்ட நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்கும் போது டிராவல்ஸ் நான் ரெண்டு மாசமா உன்னை தேடிட்டு இருக்க நீ நம்ம வீட்டுலயும் இல்ல அவங்க அப்பா அப்பா வீட்லயும் இல்ல வேற எங்க தான் போயிருப்பேன் அப்படின்னு கார்ல அலையும் போது வெளியில சர்ச்சுல உங்க கார் இருக்கிறத பார்த்தேன் அப்புறமா தான் அந்த பொதற்குள்ள நீங்க வந்திருப்பீங்க சொல்லிட்டு நான் உங்களை தேடி தான் அந்த பொதற்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்றான் இவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு ஏன்னா பெக்கி அவளோட வீட்டுல இருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான் பட் இவர் ரெண்டு மாசமே இவ்வளவு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஒண்ணுமே புரியல எல்லாருக்குமே ஒரு குழப்பமா இருக்கு அந்த நேரத்துல பெக்கிக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் வருது இந்த புள்ளுக்கு நடுல யாரும் நம்மள பாத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம இங்க இருக்கவே தேவையில்ல சீக்கிரமா இங்க இருந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் எப்படி போறது எங்க போறது எந்த ரூட்ல போறதுன்னு எதுவுமே தெரியாம அவங்க நாலு பேரும் அதே இடத்துல ஸ்டக் கை நிக்கிறாங்க அப்ப டிராவிஸ் ஒரு ஐடியா பண்றா என்னதுன்னா அந்த சின்ன பெண் டாபின அவனோட தோல்ல உட்கார வச்சுட்டு உனக்கு எதாவது தெரியுதா அப்படின்னு கேட்க அப்ப டாபினும் சுத்தி புல்லு தான் தெரியுதுன்னு சொல்றான் அப்புறம் தூரத்துல ஒரு பில்டிங் தெரியுதுன்னு சொல்றான் ஓகே நம்ம நாலு பேருமே அந்த பில்டிங் நோக்கி போலாம் அப்படின்றதுக்காக அந்த பையனை தோல்ல தூக்கின மாதிரியே டிராவிஸ் போயிட்டு இருக்கான் போயிட்டே இருக்காங்க அப்ப திடீர்னு பெக்கியோட ஃபோனுக்கு ஏதோ ஒரு அன்னோ நம்பர்ல இருந்து கால் வருது அந்த கால்ல யாரோ ஒரு லேடி கதறிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க கேள் வந்து டிராவிஸ காயப்படுத்த கூடாது அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே ஒரே மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த கால் கட் ஆகுது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல சரி ஏதோ ஒரு ராங் நம்பர் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க எல்லாருமே அந்த பில்டிங்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க போயிட்டே இருக்காங்க அப்போ பெக்கி ஒரு ப்ரெக்னென்ட் லேடின்றதுனால அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி மயக்கம் ஏற்படுது திடீர்னு ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்குது அவளுக்கு அந்த நேரத்தில் திடீர்னு பல பல கற்பனைகள் வந்து போகுது அதாவது புல்லு வந்து அவளோட உடம்புக்குள்ள போடுற மாதிரியும் அவள் வயத்தில் இருக்க குழந்தைய நெருக்கிற மாதிரியும் அந்த மாதிரிலாம் கற்பனை வருது அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு மனுஷங்க மூஞ்சே இல்லை புல்லு மட்டும் தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு கொடூரமான கற்பனைகள் எல்லாமே வந்து போகுது அப்போ திடீர்னு டாபினோட அப்பா ரோஸ் வராரு அவர் வந்து பெக்கிக்கு ஏதோ மெடிசன் பண்ணி அவளை காப்பாற்றுறாரு அப்போ ரோஸ் அவரோட பையனை பார்த்ததும் அவரை கட்டி பிடிச்சிட்டு தேங்காய்

உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு அப்ப ரோஸ் சொல்றாரு நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு ஓரளவுக்கு ரூட் தெரியும் நம்ம ஸ்ட்ரைட்டா போகாம அப்படி இப்படி வளைஞ்சொழிஞ்சு போனா எப்படியோ ரோட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அன்னைக்கு ராத்திரி ஆகுது ரோஸ் அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு எங்கேயுமே இல்லங்க அந்த பாறை இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு இவங்க அந்த பாறை கிட்ட வந்ததுமே ரோஸ் அந்த பாறைய பத்தி சொல்றாரு இந்த பாறை வந்து அமெரிக்காவுக்கு சென்டரா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பாறைய பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் சொல்றாரு உடனே பெக்கி நான் இப்ப பாறைய பத்தி ஆராய்ச்சி பண்ண வரல தயவு செஞ்சு வெளியில போக ரூட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப ரோஸ் அந்த பாறைய தொடர அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங் கிடைக்குது நீங்க இந்த பாறையை தொட்டா உங்களுக்கு இந்த இடத்துட்டு போறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா அப்போ கேல அந்த பாறையை ஒத்து பாக்குறோம் அதுல ஏதோ சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டுருக்கு அதை தொடலான்னு வர அந்த நேரத்துல ரோஸோட வைஃப் அந்த புதற்குழந்தை வெளியே வந்து அதை தொடாத அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ரோஸை யாருமே நம்பாதீங்க அவன் ஒரு அரக்க அப்படின்ற மாதிரி சொல்றா உடனே ரோஸ் டார்லிங் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்ப ரோஸோட வைஃப் பெக்கியை பார்த்து நான் அவளை பார்த்தேன் அவ இறந்து போயிட்டா இப்ப எப்படி உயிரோட இருக்கா அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க அப்ப பெக்கிக்கு திடீர்னு பிரசவ வழி ஏற்படுது அந்த நேரத்துல அவருக்கு ஒரு கற்பனை வருது என்னதுன்னா ரோஸ் வந்து அந்த புல்லுக்கு நடுவில் ஒரு அரக்க மாதிரி மாறுறதை காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம சில மனுஷங்களை காட்டுறாங்க அவங்க

நடிக்கிறான் ரோஸ் அவனை பிளாக் பண்ணி அவனோட ஒரு கையை உடச்சிடறான் இத பார்த்த உடனே ரோஸோட பையன் அவனோட ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே பயம் வந்துரும் சீக்கிரமா ஓட ஆரம்பிப்பாங்க ரோஸோட பையன் டாபின் பெக்கி கிட்ட ஓடி வந்துடுவான் அப்ப ரோஸோட ஒய்ஃபும் இவங்க கிட்ட வரலான்னு பாப்பா அப்ப ரோஸ் அவனோட ஒய்ஃபை பிடிச்சிருவான் ரோஸ் பார்க்கவே ஒரு கொடூரமான அரக்கனா மாறிட்டு இருக்கான் ஒய்ஃபோட மூஞ்சியை நசுக்கியே கொண்டுடுறான் இதை பார்த்த உடனே அவங்க எல்லாருக்குமே அள்ளு ஓட்டுறது பெக்கி கேர் டிராவிஸ் அந்த சின்ன பையன் டாபின் அவங்க நாலு பேருமே ஏதோ ஒரு இடத்த நோக்கி ஓடிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் டாபின் அவனோட நாய் ஃப்ரெடியை பார்க்கறான் அந்த நாய் ஃப்ரெடி ஏதோ ஒரு பக்கம் நோக்கி ஓடிட்டு இருக்கு இவங்களும் அந்த நாய் கூடவே ஓடிட்டு இருக்காங்க அந்த நாய் வந்து இவங்க பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங் கூட்டிட்டு போது இவங்களும் அந்த பில்டிங் போய் சேஃபா ஒழிஞ்சிக்கிறாங்க இந்த நேரத்தில் சம்பந்தமே இல்லாம கேர் டிராவிஸ் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வருது கேர் டிராவிஸ் கிட்ட நீ என்னோட தங்கச்சி இந்த மாதிரி ஆக்கிட்டு தனியா விட்டுட்டு போயிட்ட நீ ஒரு மோசமானவ அப்படின்னு சொல்லும் போது உடனே பெக்கி கேல் கிட்ட நீ என் மேல ஓவரா பாசத்தை காட்டுறதுனால அவர்கிட்ட தேவையில்லாம சண்டை போடாத எனக்கு உன்னோட பாசமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றான் இதை கேட்ட உடனே கேலுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுது அப்ப மறுபடியும் கேலுக்கும் டிராவிஸ்க்கும் நடுவில் சண்டை வருது அப்ப டிராவிஸ் கேல போட்டு அடி நினைக்கிறான் இந்த நேரத்தில் அந்த ரோஸ் அந்த பில்டிங் குள்ள இவங்க எல்லாருமே அந்த பில்டிங் டாப் ஃப்ளோருக்கு போய் கதவு போட்டுறாங்க இப்ப டிராவிஸ்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இவன் கார்ல வரும்போது லெஃப்ட் சைடுல இந்த பில்டிங்க பார்த்தா இந்த பில்டிங்க்கும் ரோடுக்கும் கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் இருந்தது பட் இப்ப பார்க்கும் போது ரோட்டுக்கும் பில்டிங்க்கும் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அப்ப கேலன் அண்ட் இந்த பில்டிங் மேலே ஏறி பாக்குறாங்க வேற ஏதாவது ரூட் இருக்கான்னு இப்ப கீழ அந்த ஃப்ரெட்டிங் நாய பாக்குறாங்க அந்த நாய் வந்து ஒரு புல் பொதற்குள்ள போது அப்படியே அந்த ஆப்போசிட்ல ரோட்டுக்கு வந்துருது இவங்க ரெண்டு பேரும் அதை கவனிக்கிறாங்க அப்ப இது வந்து ஒரு மாய ஜல ஓட்ட மாதிரி இந்த ஓட்டையை கரெக்டா கண்டுபிடிச்சி நம்ம போயிட்டோம்னா நம்ம சீக்கிரமா ரோட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த பில்டிங்ல இருந்து டிராவல்ஸ் கீழே விழுக்க பாக்குறான் அப்ப கேல அவனை பிடிச்சிக்கிறான் பட் இவங்க ரெண்டு பேர் கேலுக்கு சண்டை ஏற்பட்டதால டிராவஸ் மேல கேலுக்கு ஒரு ஈகோ அதனால கேல் டிராவஸ் விட்டு ராம் பில்டிங்ல இருந்து கீழ விழுந்துறான் இந்த விஷயத்தை பின்னாடி இருந்து அந்த சின்ன பையன் டாபின் பார்த்து ராம் கேல் அந்த சின்ன பையன் பேசி சமாளிக்கலாம் நினைப்பான் அப்ப ரோஸ் அந்த பில்டிங் மேல வந்துருவாரு இவங்க உடனே அவசர அவசரமா அந்த பில்டிங்ல இன்னொரு டோர் இருக்கும் அது மூலயமா கீழ போய் அந்த பில்டிங் விட்டு வெளிய ஓடுறாங்க அப்ப பெக்கி கேல் கிட்ட டிராவஸ் எங்க அப்படின்னு கேக்குறா பதிலுக்கு கேல் அவனை விட்டு தள்ள அவன் எப்படியாவது போட்டோம் நாம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்ப நீதான் தான் அவன் ஏதோ பண்ணிருக்க நீ ஒரு பயங்கரமா சுயநலவாதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தனியா அந்த புல் பொதற்குள்ள ஓடிடுறான் கேலும் அவன் தங்கச்சி துரத்திட்டு அந்த புல் பொதர்ல போறான் அவன் தங்கச்சி கண்டுபிடிச்சு ராம் இந்த நேரத்தில் அந்த ரோஸ் வந்து கேல துரத்துறாரு நீ எங்க போனாலும் உன்ன விட மாட்டே அப்படின்ற மாதிரி உடனே கேல் கீத்து ஓட ஆரம்பிக்கிறான் அப்போ ரோஸ் அந்த புள்ளுங்களுக்குள்ள எங்க எப்படி எப்படி எல்லாமே தெரியும் அந்த ஷார்ட் கட் வந்து அந்த கேல புடிச்சுறாரு நீ இந்த புள்ளுங்களுக்கு நடுவில் எப்படி ஒன்னாலும் தெரியும் எங்க ஒளிஞ்சாலும் எனக்கு தெரியும் ஏன்னா ஒன்ன இந்த இடத்துல மட்டுமே நிறைய வாட்டி கொண்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் இவன் சொல்லி முடிச்சதுமே கேல் பக்கத்துல பாக்குறான் இவனோட ஏகப்பட்ட டெட் பாடிஸ் இருக்கு என்ன நடந்ததுன்னா டெய்லியும் டைம்ல பாக்காக கேல் வந்து ரோஸ் கிட்ட இதே இடத்துல தான் வந்து மாட்டி இறந்து போயிருப்பான் இது வரைக்கும் ஏகப்பட்ட வாட்டி இறந்து போயிருக்கான் அவன் இறந்து போன இடத்துல இருந்து ஒரு புல்லு கூட முளைச்சிருக்கு அந்த புல்லு தான் பெரிய புல்லா மாதிரி இந்த இடத்தையே ஃபுல்லா ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுந்த டிராவிஸ் முடிச்சுக்கிறான் அவனுக்கு அடி அவ்வளவா படல அவன் பெக்கியை தேடிக்கிட்டு மறுபடியும் அந்த புல் புத்தருக்குள்ளே போறான் இங்க இதே நேரத்துல பெக்கியை காட்டுறாங்க அவ ஒரு பிரெக்னென்ட் லேடின்றதுனால அவளால சுத்தமா அலைய முடியல டோட்டலா படுத்துறான் அப்ப டிராவிஸ் பெக்கி பேரை சொல்லி கத்துனது பெக்கி கேட்டுறோம் உடனே பெக்கி டிராவிஸ் கிட்ட பேச்சு கொடுக்குறான் என்ன மனுச்சிட டிராவிஸ் நான் நம்ம குழந்தைய தத்து கொடுக்கறதுக்காக தான் என்னோட அப்பா அம்மா வீட்டுக்கே போனேன் அப்படின்ற மாதிரி சில உண்மைகளை சொல்றான் டிராவஸும் இல்ல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல நான் தான் அவசரப்பட்டு உனக்கு தெரியாம விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு பேசிக்கிறாங்க இந்த நேரத்தில் ரோஸ் வந்து பெக்கிய பிடிச்சிடாரு பெக்கி கதர்றா கத்துறா இந்த எல்லா சத்தமும் டிராவல்ஸ்க்கு கேட்குது அப்புறம் ரோஸ் பெக்கி கிட்ட நீ ரொம்ப கஷ்டப்படுற டாலிங் இந்த இட தொட்டு தப்பிக்கணும்னா நீ அந்த பாரங்களை தொடு அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்றான் அதே நேரத்தில் பெக்கி கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான் அப்ப பெக்கி சைட்ல பார்க்கற மெடிசன் பேக் பக்கத்துல ஒரு சிசர் இருக்கு அதை வச்சு ரோஸ் கண்ணுலேயே குத்திடுறா ரோஸுக்கு ஒரு கண்ணு போயிடுது அந்த கேப்ல பெக்கி அந்த புல்லுக்கு நடுவில் அங்கங்கன்னு ஓடி ஒளிஞ்சிக்கிறான் பெக்கி ரோஸோட கண்ணை குத்துனதால திடீர்னு அந்த இடத்துல ஒரு மாதிரி மழை பெய்ய ஆரம்பிக்குது அந்த இடமே ஃபுல்லாக சிறு சதையாக இருக்கு பெக்கி இந்த மலையில நனைஞ்சிக்கிட்டே ஓடி ஓடி ஒலிய ஆரம்பிக்கிறான் அவளுக்கு ஒரு ஸ்டேஜ்ஜில் பிரசவ வலி வேற பயங்கரமாக ஏற்பட ஆரம்பிக்குது அவளுக்கு வழி வந்ததுமே அந்த கொடூரமான கற்பனைகள் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு போது அந்த கற்பனையில அந்த புல்லு மூஞ்சி இருக்கிற மனுஷங்க எல்லாருமே இவளை நெருங்கி வராங்க இவளை எல்லாருமே தூக்கிட்டு போறாங்க அந்த புல்லுங்களுக்கு நடுவில் இவளை தூக்கிட்டு போறா அதே நேரத்தில் அந்த புல்லு வந்து இவளை முழுங்கிற மாதிரி அப்படியே காட்டுறாங்க அந்த கற்பனை முடிஞ்சதுமே பெக்கி ஒரு மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான் அப்போ அவளுக்கு பக்கத்துல அவளோட ஃபோன் இருக்கிறத பாக்குறா அப்போ யாருக்கோ கால் பண்ணி பேச ட்ரை பண்றா அப்போ ஒரு லேடி பேசுறாங்க கிட்ட இந்த மாதிரி கேள் வந்து ட்ராவல்ஸு காயப்படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே ஒரே மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றா அந்த பக்கம் பேசுற லேடி வேற யாருமே இல்லங்க பெக்கி தான் இந்த பெக்கி எதிர்காலத்துல இருக்கா அந்த பெக்கி கடந்த காலத்துல இருக்கா எதிர்காலத்துல இருக்கிற பெக்கிக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாமே தெரியும் அதனாலதான் கடந்த கால பெக்கிக்கு கால் பண்ணி முன்னாடியே வான் பண்ணிருக்கா ஆனா இந்த விஷயம் புரியாம கடந்த காலத்து பெக்கி போக ஆரம்பிக்கிறா இதுக்கப்புறம் தாங்க இவ்வளவு நடந்திருக்கு அந்த கற்பனை முடிஞ்சதுமே பெக்கி ஒரு மாதிரி வழியில துடிக்கிறா பக்கத்துல பாக்குறா அந்த பாறாங்கல் கிட்ட இருக்கா உடனே டிராவேஸோட பேரை சொல்லி கத்துறா கதறா அவளுக்கு வலி வேற அதிகமா ஏற்பட ஆரம்பிக்குது அப்புறம் அவளே தன்னை தனியா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு குழந்தைய வெளியத்தை பாக்குறா முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு போராடுறா இதே நேரத்துல அந்த பாறாங்களுக்கு கீழே ஒரு பெரிய பிளவு மாதிரி ஏற்படுது அந்த பிளவு ஏற்பட்டு அந்த பாறாங்களுக்கு கீழே ஒரு பெரிய ரூட் மாதிரி போறதை காட்டுறாங்க அந்த ரூட்டுக்கு கீழே ஏகப்பட்ட மனுஷங்க அப்படியே ஒரு மாதிரி துடிக்கிறத மாதிரி காட்டுறாங்க அந்த மனுஷங்க எல்லாம் இந்த பாறாங்களுக்கு அடிமையானவங்க இந்த பாறாங்கல்லாம் யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்களோட ஆத்மா இந்த பாறாங்களுக்கு அடிமையாயிடும் அப்படி அடிமையானவங்க தான் அந்த பாறாங்களுக்கு கீழே கொத்து கொத்தா கடக்கிறாங்க அவங்க எல்லாருமே தான் இந்த பாறாங்களை சுத்தி புல்லு மாதிரி வளர்ந்து இந்த பாறாங்க அந்த புல்லை வச்சு மத்த மனுஷங்களை உள்ள இருக்குது இதுதான் அந்த பாறாங்களோட கான்செப்ட் இப்ப பெக்கிய வெளியே காட்டுறாங்க அவ பிரசவ வழியில பயங்கரமா துடிக்கிறா ரொம்ப துடிக்கிறா குழந்தை வெளியே வந்துருது யாரோ ஒருத்தங்க அவளுக்கு பிரசவம் பார்த்திருக்காங்க அது வேற யாருமே இல்ல இவளோட அண்ணன் கேள் தான் இவளுக்கு டெலிவரி ஆனதும் இவ ஏதோ மாதிரி சோர்ந்து போய் படுத்து கிடக்குறா அப்ப கேள் வந்து இவளுக்கு ஏதோ சாப்பிட கொடுக்குறான் இவளும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடறா இவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி டேஸ்டே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்க்கும் தான் இவளுக்கு தெரிய வருது இவளோட குழந்தை அந்த ஆறு மாசம் ப்ரீமெச்சர்டு குழந்தை அந்த குழந்தைய தான் கேள் பிச்சு பிச்சு இவளுக்கு கொடுக்குறா இது இவளுக்கு தெரிய வந்த உடனே கேளோட முகத்தை பாக்குறா அது கேளே கிடையாது அது ரோஸ் அப்படியே கட் பண்றாங்க இப்ப டிராவல்ஸ் பெக்கே தேடி அந்த பாறாங்க கிட்ட வந்துறா பெக்கியும் பாத்துறான் டிராவிஸ் பெக்கிய தொட்டு பார்த்த உடனே அவளோட குழந்தை போயிடுது தெரிஞ்ச உடனே பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல தான் அந்த சின்ன பெண் டாபின் இருக்கான் அவன் சொல்றான் இந்த மாதிரி எங்க அப்பா தான் எல்லாருமே கொள்றாரு நம்ம திரும்ப திரும்ப அவர்கிட்ட மாற்றோம் அவரும் திரும்ப திரும்ப நம்மளை கொள்றாரு இதுவே திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி டாபின் சொல்றான் அப்ப டிராவிஸ் அந்த சின்ன பெண் டாபினை கட்டி பிடிச்சிட்டு உனக்கு எதுவுமே ஆகாது நான் உன்ன பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்ப டாபின் இல்ல இப்போ கூட அந்த புள்ளு வழியா எங்க அப்பா உன்ன பார்த்துட்டே தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு உடனே டிராவிஸ் ரோஸ் நீ எங்க இருக்க நீ எங்க இருந்தாலும் சரி உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த புள்ளுங்களுக்கு நடுவில் கத்த

உயிரோட இருக்கிறதுன்னு பார்த்தா டிராவிஸும் அந்த சின்ன பையன் டாபினும் மட்டும் தான் டிராவிஸ்க்கு பெக்கியோட இழப்பு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்ப பெக்கியோட காலத்துல இருக்க அந்த செயினை மட்டும் எடுத்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குறான் அந்த பாறங்கள் தான் இவ்வளவு பண்ணுதுன்னு அவன் புரிஞ்சுக்கிறான் அப்படி இந்த பாறங்கள்ல என்னதான் இருக்கு அப்படின்னு அந்த பாறங்களை தொட வரா அப்ப அந்த சின்ன பையன் டாபினை அவனை தடுக்கிறான் ஆனா டிராவிஸ் அந்த பையனை தள்ளி விட்டுட்டு அந்த பாறங்களை தொட்டுறான் அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி பயங்கரமான ஃபீலிங் ஏற்படுது டிராவிஸ் பாறங்கள்ல தொட்டதுமே அவனுக்கு இந்த புல்வெளிக்குள்ள இருக்கிற எல்லா சந்து பொந்து அந்த மேஜிக் ஓட்டை எல்லாமே தெரிய வருது கிட்டத்தட்ட அவனுக்கு வெளியே போற ரூட்டே தெரிய வருது அப்ப டிராவிஸ் அந்த சின்ன பையன் டாபினோட கையை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு இடத்துல கூட்டுட்டு போறான் பெக்கியோட செய்தாபின் கிட்ட கொடுத்துட்டு என்னால இந்த இடத்த விட்டு வர முடியாது ஆனா நீ நினைச்சா பெக்கிங் கேலும் தடுக்க முடியும் அதனால தயவு செஞ்சு அவங்க உள்ள வராம நீ தடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி ஒரு மேஜிக் ஹோல்ல நிப்பாட்றான் அடுத்த நிமிஷமே டாபின் ஏதோ ஒரு ரூம் குள்ள இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டாபின் சுத்தி முத்தி பாக்குறான் அவன் எங்க இருக்கானு அவனுக்கு தெரியாது அப்ப பக்கத்துல ஒரு டோர் இருக்கு அந்த டோர் லாக் பண்ணிருக்கா அந்த டோர் லாக்கை எடுத்து விட்டுட்டு உள்ள போறான் அது வந்து அந்த பால் அடைஞ்ச சர்ச் தான் அந்த சர்ச்சுக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்து வெளிய கதவை திறந்து பாக்கிறான் பார்ட் ஒன் மறுபடியும் ஆரம்பிக்க போகுது அதாவது டைம் லுக் ஆகி மறுபடியும் ஃபஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகப் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க கரெக்டா பெக்கியும் கேலும் அந்த கார்ல வந்து அந்த புதருக்கு கிட்ட நிக்கிறாங்க உள்ள அந்த பையனோட சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போலான்னு பாக்குறாங்க இந்த நேரத்துல அந்த சர்ச்சுக்குள்ள இருந்து அந்த சின்ன பையன் டாமின் வேகமா ஓடி வந்து உள்ள போகாதீங்க அப்படின்ற மாதிரி கத்துறான் அவங்க ரெண்டு பேருமே யார் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் அப்புறமா சொல்றேன் நீங்க தயவு செஞ்சு இதுக்குள்ள போகாதீங்க திரும்பி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆனா கேல் வந்து அந்த பையன் ஏதோ பிரச்சனையில் இருக்கான அவனை காப்பாத்துறதுக்காக புள்ளுக்குள்ள போலான்னு நினைக்கிறான் அந்த நேரத்துல டாபின் பெக்கி கிட்ட ஒரு செயின் கொடுத்துட்டு இது டிராவிஸ் கொடுத்தாரு தயவு செஞ்சு உள்ள போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் பெக்கி அந்த செயின் பார்க்கறா ஒண்ணு வந்து எதிர்ப்பு எதிர்காலத்து செயின் இன்னொன்று வந்து கடந்த காலத்து செயின் அந்த செயினை பார்க்கும்போது உனக்கு டிராவல்ஸ் எப்படி தெரியும் அப்படின்னு அந்த பையன் கிட்ட கேட்கும்போது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்போ பெக்கி வந்து அவன் கேல தடுக்குறான் உள்ள போகாத எனக்கு என்னமோ இங்கே எதை தப்பா தோணுது நம்ம திரும்பி ரிட்டன் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேல் பெக்கி அந்த சின்ன பையன் டாபின் அவங்க மூணு பேருமே அவங்க வந்த காரில் திரும்பி அவங்க ஊருக்கு ரிட்டன் போறாங்க இப்போ இதே நேரத்தில் அந்த புல்லுக்குள்ள இருக்கிற டிராவல்ஸை காட்டுறாங்க அவனுக்கு கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கு ஏன்னா அந்த சின்ன பையன் டாபின் பெக்கியும் கேலும் அந்த புல்லுக்குள்ள வர விடாம தடுத்துட்டான் இப்போ கேலும் பெக்கியும் அந்த புல்லுக்குள்ள போகாம ரிட்டன் போயிடுறாங்கன்னா அப்போ இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிடுது பட் அவனால இந்த புல்லுக்கு வெளியே போக முடியாது ஏன்னா அவன் கல்ல தொட்டதுமே அவன் அந்த கல்லுக்கு அடிமை ஆயிட்டான் அதனால அவன் அந்த புல்லுக்கு அடிமையா அந்த இடத்துல இறந்து போறான் அவனோட பாடியை இந்த புல்லுங்க உள்ள இழுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க உங்களை பல பேருக்கு கண்டிப்பா இந்த படத்தோட கான்செப்ட் புரியாது அதை நான் முடிஞ்சிருக்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன் ஃபர்ஸ்ட் அந்த புல்லுக்குள்ள வந்துட்டாலே டைம் டிராவலிங் டைம் லூப் எப்படி இப்படி எல்லாம் போகும் அப்படிங்கிறது நான் ஒரு குட்டி விஷயம் மாதிரி காட்டுறேன் முதல்ல இந்த புல்ல பாருங்க காத்தடிக்கிற திசையில எல்லா புல்லும் ஒரே இடத்துல போகாம லெப்ட் ரைட்டு மேலே கீழே கீத்து மாத்தா போகுதுங்க இந்த மாதிரி தாங்க இந்த புல்லுக்குள்ள டைமும் கீத்து மாத்தா போக ஆரம்பிக்கும் பிடிக்கும் உதாரணத்துக்கு கடந்த காலம் எதிர்காலம் எல்லாமே ஒரே நேரத்துல தான் நடக்கும் பட் வெவ்வேறு காலத்துல நடக்கிற மாதிரி காட்டுவாங்க எக்ஸாம்பிள் எதிர்காலத்துல இருக்கிற பெக்கி கால் பண்ணதும் கடந்த காலத்துல இருக்கிற பெக்கி கால் அட்டன் பண்றாங்க இது ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்குது பட் வெவ்வேறு கட்டத்துல நடக்குது அது தாங்க இந்த படத்திலே ரொம்ப குழப்பமான ஒரு விஷயம் இது எல்லாமே பண்றது யாருன்னு பார்த்தா இந்த புள்ளுங்களுக்கு நடுவுல இருக்குல்ல அந்த பெரிய கல்லு அது தாங்க இவ்வளவும் பண்ணுது அந்த கல்லுக்கு அப்படி என்னதான் வேணும் எதுக்காக இவ்வளவும் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கல்லுக்கு வந்து மனுஷங்க யாராவது அந்த கல்ல தொடணும் அப்படி தொட்டுட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மா அந்த கல்லுக்கு அடியில் அடிமையாயிடும் இதுக்கப்புறம் அந்த கல்லு கீழே கொத்து கொத்த அடிமைகள் இருக்கிறத

கல்யாணம் அந்த புல்லுங்க சுத்தி ஒரு மாயை உருவாக்கி இருக்குங்க மாயைனா அது ஒரு இலிஷன் மாதிரி ஆனா அந்த புல்லுங்களுக்கு நடுவுல கடைசியில உயிரோடு இருந்ததுன்னு பார்த்தா டிராவல்ஸும் டாபினும் மட்டும் தான் அப்ப டிராவல்ஸ் இந்த பாறங்களை தொடரும் அவனுக்கு அந்த புள்ளுங்களுக்குள்ள இருக்க அந்த மாயை அப்புறம் அந்த மேஜிக் ஹோல்ஸ் எல்லாமே தெரிய வருது அதுக்கப்புறம் தான் அந்த சின்ன பையன் டாபின் கிட்ட அவளை வர விடாதன்னு சொல்லிட்டு அவன் அந்த மேஜிக் ஹோல் மூலியமா அந்த சர்ச்சுக்கு அனுப்பினா எதுக்கு அந்த சர்ச்சுக்கு அனுப்புனா அந்த சர்ச்சுக்கும் இந்த புள்ளுங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிராவல்ஸ் இந்த புதற்குள்ள வரதுக்கு முன்னாடி அந்த சர்ச்சுக்குள்ள போனா வெளியில வந்து அந்த சர்ச்சோட போர்டையும் படிச்சான் அந்த சர்ச்சோட போர்டில் என்ன போட்டிருக்குன்னா கருப்பு பாறை இருந்து மீட்கும் இந்த சர்ச் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த இந்த விஷயம் டிராவிஸ்க்கு அப்ப புரியல பட் அந்த பாறையை தொட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இந்த விஷயமே புரியுது அந்த சர்ச் தான் அந்த கருப்பு பாறை கிட்ட இருந்து காப்பாத்தும் அப்படின்றதுனால டாபின் அந்த புள்ளுக்குள்ளே அங்கங்க இருக்கிற சில மேஜிக் ஹோல் மூலியமா ஸ்ட்ரெயிட்டா அந்த சர்ச்சுக்கு அனுப்பிடுறான் இப்போ டாபின் அந்த சர்ச்சை விட்டு வெளியே வந்ததும் அந்த லூப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது பெக்கியும் கேலும் மறுபடியும் முதல்ல இருந்து அந்த புதற்கொள்ள போலான்னு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பட் டாபின் இங்க இருக்கும் போது அந்த புதற்கொள்ள எப்படி டாபினோட சவுண்ட் கேக்குது இதுக்கு காரணம் அந்த கல்லு தான் இவங்க ரெண்டு பேரும் அந்த புதற்கொள்ள வர வைக்கணுங்கிறதுக்காக கடந்த காலத்துல இருக்கிற டாபினோட வாய்ஸை இவங்களுக்கு வெளியே அனுப்புது இந்த வாய்ஸை தான் அவங்க உள்ள வரலாம்னு போறாங்க பட் டாபின் வெளியில இருக்கான் அந்த அந்த புதற்குள்ள இருக்கிறதுன்னு பார்த்தா டிராவிஸ் மட்டும் அவன் நினைச்சா அவன் சத்தம் போட்டு பெக்கிய உள்ள கூப்பிடலாம் பட் அவன் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் பெக்கி உள்ள வந்து மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த லூப் எப்படியாவது தடுக்கப்படணுங்கிறதுக்காக தான் அவன் எந்த சத்தமும் போடாம அமைதியா அந்த இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் இப்ப அவன் சொன்ன மாதிரியே டாபின் அவங்க ரெண்டு பேரும் உள்ள வர விடாம தடுத்துட்டான் ஒருவேளை அவங்க உள்ள வந்திருந்தாங்கன்னா மறுபடியும் டைம் லூப் ஆகி அவங்கள தேடிட்டு டிராவிஸ் வருவான் ஒருவேளை மறுபடியும் டிராவிஸ் வந்திருந்தாங்கன்னா மறுபடியும் டைம் லூப் ஆகி டிராவிஸ் தேடி உள்ள டாபின் உள்ள வருவான் இப்ப பெக்கியும் கேலும் உள்ள வராத காரணத்தால அந்த லூப் டோட்டலா உடையுது இப்ப அந்த புள்ளுக்குள்ள இருக்க இருக்கிற டிராவிஸும் வழி தாங்க முடியாம அந்த இடத்துல இறந்து போறான் இது எல்லாமே இருக்கட்டும் முதல்ல யாரு புள்ளுக்குள்ள வந்து மாட்டினா ரோஸும் அவரோட ஃபேமிலியுமா இல்ல பெக்கியா இல்ல டிராவிஸா இந்த படத்துல ஸ்கிரீன் ப்ளே எப்படி காமிச்சிருக்காங்கன்னா ரோஸோட ஃபேமிலி முதல்ல மாட்டிருக்காங்க அப்ப அந்த சின்ன பையன் டாபினோட சத்தம் கேட்ட உடனே பெக்கியும் கேலும் உள்ள வந்து மாட்டிக்கிறாங்க பெக்கியோட காரை பார்த்ததும் டிராவிஸ் அந்த புள்ளுக்குள்ள வந்து மாட்டிக்கிறான் டிராவிஸ் அந்த புள்ளுக்குள்ள மாட்டினதும் அவனோட சத்தம் கேட்டு மறுபடியும் ரோஸோட ஃபேமிலி உள்ள வராங்க இப்படி ஒரு ஆரம்பமே இல்லாம ஒவ்வொருத்தரா திரும்பி திரும்பி மாட்டும் போது யார் முதல்ல வந்து மாட்டினாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலே கண்டுபிடிக்க முடியல இன்னொன்னு இந்த கல் எப்படி இந்த பூமிக்கு வந்தது எப்படி கோடிக்கணக்கான மனுஷங்க இந்த கல்லுக்கு கீழே அடிமையா சேர்ந்தாங்க இந்த கல்லோட ஆரம்பமும் இந்த கல்ல பத்தின வரலாறும் மேபி பார்ட் டூல சொல்ல சான்ஸ் இருக்கு இதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி என்னதுன்னா அந்த சர்ச்சுக்கு வெளியில இருக்கிற மீதி கார் அதாவது கேல் அந்த ரோஸ் ஃபேமிலி அப்புறம் டிராவல்ஸ் அவங்க மூணு பேரோட கார் அங்க இருக்குன்னா அப்ப அங்க மீதி இருக்கிற கார்ல இருக்கிற மனுஷங்க எல்லாம் எங்க போனாங்க ஒருவேளை அவங்க எல்லாருமே இவங்களுக்கு முன்னாடி இந்த பொதற்குள்ள வந்து இந்த பாறைக்கு அடிமை ஆயிட்டாங்களா இப்படி அவங்கள பத்தின கேரக்டர்ஸ் அவங்க எப்படி இந்த பாறைக்கு அடிமையானாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்ட் டூல நம்ம தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் இந்த படத்தை பார்த்ததுல என்னோட மனசுல என்ன பட்டதோ அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன் உங்களுக்கு இதுக்கு அப்புறம் சில டவுட்ஸ் இருந்தா எனக்கும் ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கதா செய்து பட் இது எல்லாத்தியுமே நம்ம பார்ட் 2 வந்தா அதுல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கற ஒரு நம்பிக்கையோட நாங்க இன்னைக்கு கடைய சாத்துறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சுவாரசியமான படத்தோட உங்களை மீட் பண்றேன் அதுவரைக்கும் டாடா பை பை சீ யூ